ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கணேஷ் கருது. இன்றைக்கி ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இன்ஜினியரிங்கான கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா இப்போ ஜூலை 3 ஸ்டார்ட் ஆகுது. ஜூன் 3லேருந்து 28ஆம் தேதி வரையும் இந்த கவுன்சிலிங் நடக்குது. அதனால் யார் யார் எந்தெந்த ரேங்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு முதலே தெரியும். அந்த ரேங்கிங்கில் இருக்கிறவங்களுக்குலாம் எப்பப்போ கவுன்சிலிங்கு, மொத்தம் 4 ரவுண்டாக கவுன்சிலிங் நடத்துகிறாங்க, உங்களுக்கு எந்த ரவுண்டு கவுன்சிலிங்கில் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட பக்கத்தில் இருக்க அந்த பெல் பண்ணை கிளிக் பண்ணிக்கணும், நான் போகிற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். மொத்தம் 4 ரவுண்டாக கவுன்சிலிங் நடக்குது. நான் சொன்ன மாதிரி அதில் 1st ரவுண்டு, 2nd ரவுண்டு, 3rd ரவுண்டு, 4th ரவுண்டுகளில் எப்போ எப்போ கவுன்சிலிங்னு பார்க்கலாம் வாங்க. 1st ரவுண்டில் யாருக்கு கவுன்சிலிங்னு பார்த்தீங்கன்னா, கட் ஆஃப் மார்க் 200லேருந்து 178 எடுத்தவங்களுக்கு, அதாவது அவங்களோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 9872 இருக்கணும். இதுக்குள்ளே இருக்கவங்களுக்கு தான் 1st ரவுண்டில் கவுன்சிலிங் நடக்குது. இவங்க இனிஷியல் அமௌண்ட் எப்போ கட்டணும்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 3லேருந்து ஜூலை 10 3 மணிக்குள்ளே இவங்க இனிஷியல் அமௌண்ட்டை கட்டிடணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சார்ஜ் லிஸ்ட்டுக்கு 3 நாள் கொடுக்குறாங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 8லேருந்து ஜூலை 10 5 மணி வரையும் தராங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட், அதாவது டெம்பரவரி அலாட்மெண்ட் எப்போ ஒதுக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 11 ஜூலை அன்னைக்கு ஒதுக்குவாங்க. இதை அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 2 நாள் கொடுக்குறாங்க. அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 11 ஜூலை 12 ஜூலை 5 மணிக்குள்ளே அவங்க அதை கன்ஃபார்ம் பண்ணணும். அவங்களுக்கு கடைசியாக ஃபைனல் அலாட்மெண்ட் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 13 ஜூலை 2019 அவங்களுக்கு என்ன காலேஜ் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். 2nd ரவுண்டு யாருக்கு கவுன்சிலிங்னு பார்த்தீங்கன்னா, கட் ஆஃப் மார்க் 177.75லேருந்து 150க்குள்ளே கட் ஆஃப் இருக்கவங்களுக்கான கவுன்சிலிங் தான் 2nd ரவுண்டு. இவங்களோட ரேங்க் எதுக்குள்ளே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9873லேருந்து 30926க்குள்ளே இருக்கவங்களுக்கான கவுன்சிலிங் தான் 2nd ரவுண்டு. இவங்களுக்கான இனிஷியல் அமௌண்ட்டுக்கான டைம் பார்த்தீங்கன்னா ஜூலை 8லேருந்து ஜூலை 12 5 மணிக்குள்ளே இவங்க இனிஷியல் அமௌண்ட்டு கட்டிடணும். அதுக்கப்புறம் இவங்களுக்கான சார்ஜ் லிஸ்ட் ஃபில் பண்ணுறதுக்கான டைம் பார்த்தீங்கன்னா ஜூலை 13லேருந்து ஜூலை 15 5 மணிக்குள்ளே இவங்க சார்ஜ் லிஸ்ட்டை ஃபில் பண்ணிடணும். இவங்களுக்கான டெம்பரரி அலாட்மெண்ட், அதாவது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 16 ஜூலை. இவங்களுக்கு கன்ஃபர்மேஷன் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட், அதாவது இவங்களுக்கு கன்ஃபர்மேஷன் என்றைக்கு பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 16லேருந்து ஜூலை 17 இந்த 2 நாளுக்குள்ளே இவங்க அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணணும். அப்படி கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா கடைசியில் 18 ஜூலை 2019 அன்றைக்கி இவங்களுக்கு என்ன காலேஜ் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். 3வது ரவுண்டில் கவுன்சிலிங் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா 149.75லேருந்து 115 கட் ஆஃப் மார்க் வாங்கினவங்களுக்கான கவுன்சிலிங். இவங்களோட ரேங்க் எதுக்குள்ளே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 30927லேருந்து 64093க்குள்ளே இருக்கவங்களுக்கான கவுன்சிலிங் தான் இது. இவங்க இனிஷியல் அமௌண்ட் பே பண்ணுறதுக்கான டைம் பார்த்தீங்கன்னா ஜூலை 13லேருந்து ஜூலை 17 5 மணி வரையும் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே இவங்க அந்த அமௌண்ட்டை கட்டிடணும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு சாய்ஸ் லிஸ்ட் ஃபில் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 18 ஜூலை 20 ஜூலை 5 மணிக்குள்ளே இவங்க சாய்ஸ் லிஸ்ட் இந்த 3 நாளில் ஃபில் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு டெம்பரவரி அலாட்மெண்ட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 21 அன்னைக்கு வரும். இவங்க அதை என்னையும் கன்ஃபார்ம் பண்ணணும், 2 நாள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 21லேருந்து 22 இந்த 2 நாளுக்குள்ளே அவங்க அதை கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா 23 ஜூலை இன்னைக்கு அவங்க என்ன காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பர்மனன்ட் அலாட்மெண்ட் அவங்க ஒதுக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன காலேஜ் தெரிஞ்சுக்கலாம். கடைசி ரவுண்ட் அண்ட் 4th ரவுண்டு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் 114.75லேருந்து 77.5 இதுவரையும் இருக்கவங்களுக்கான கவுன்சிலிங் தான் 4th ரவுண்டு. இவங்களோட ரேங்க் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 64094லேருந்து 114092 இவங்க தான் லாஸ்ட்டு. இவங்க வரையும் இருக்கவங்களுக்கு தான் இந்த லாஸ்ட் கவுன்சிலிங். இவங்களுக்கு இனிஷியல் அமௌண்ட் பே பண்ணுறதுக்கான டைம் பார்த்தீங்கன்னா 18 ஜூலையிலேருந்து 22 ஜூலை 5 மணிக்குள்ளே இவங்க அந்த இனிஷியல் அமௌண்ட்டை கட்டிடணும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு சாய்ஸ் ஷீட் ஃபில் பண்ணுறதுக்கான டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 23லேருந்து ஜூலை 25 இந்த 3 நாளில் இவங்க ஃபில் பண்ணிடணும். இவங்களுக்கான டெம்பரவரி அலாட்மெண்ட் எப்போ வருன்னு பார்த்தீங்கன்னா 26 ஜூலை அன்றைக்கி வந்துடும். இவங்க அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 2 நாள் கொடுக்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா ஜூலை 26 அண்ட் ஜூலை 27 இந்த 2 நாளில் ஜூலை 27 5 மணிக்குள்ளே இவங்க அதை கன்ஃபார்ம் பண்ணால் கடைசியாக இவங்களுக்கு ஜூலை 28 கவுன்சிலிங்கான லாஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு என்ன காலேஜ் அப்படின்னு தெரிஞ்சிடும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போட்ட கவுன்சிலிங் டேட் ஷெடியூலு. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு என்ன தெரியாமல் இருக்கலாம், யார் யாரெல்லாம் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க அந்த பெல் மட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிறேன் இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் நீங்கள் கேட்கலாம். அதையும் நான் வீடியோவை மேக் பண்ணி போடுவேன், இல்லை கமெண்ட்லேயே உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.